अंबे शिवम मनमे गुरु एन्रुनर्तिया गुरुवे पोत्री यनकुल इरैवने उनरवैत्त गुरुवे पोत्री பின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே தவிர்க்க கூடிய விஷயங்கள் தான் இது. ஆனா தவிர்க்க மாட்டதனால உங்களுக்கு தவிர்க்கவே முடியாது. டாக்டர் கிட்ட போய் என்ன செக் பண்ணுங்க. சரி செக் பண்ணியாச்சு. சுகர் 250 இருக்குது எனக்கு. உடனே டாக்டர் என்னங்க 250 சுகர் இருக்குது. உங்களுக்கு நான் ட்ரீட்மென்ட் கொடுக்குறேன். கொஞ்ச எல்லாம் நீங்க இப்படி இப்படி இருங்கன்னு டாக்டர் சொல்றதே இல்ல. டாக்டர் என்னங்க உங்க அம்மாக்கு சுகர் இருந்தாங்க. உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்தாங்கன்னு கேட்குறான் இல்லையா. இந்த கேள்வி தேவையா? நீ என்னத்துக்கு வைத்தியர்? உங்கள்கிட்ட வந்ததே நான் வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு தான். எங்கள் தாத்தாவுக்கு இருந்தால் நீ என்ன பண்ண போகிற? வைத்தியமாக பண்ண போகிற? இல்லை பரம்பரையாக வந்துச்சுன்னா உன்னால் வைத்தியம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறியா? இதுக்கு என்ன பதில்? பண்ணி தான் ஆகணும். அதனால் இது எல்லாம் காரணம் கிடையாதுங்க. சுகர்ன்றது மன ஓச்சலில் வர்றது. சாப்பாடு முறைகள்னால சாப்பாடால் வர்றது மட்டும் கிடையாது. இப்போ பஞ்சாபுக்கு போயிருந்தேன். இங்கே வந்து என்ன சொல்கிறோம், டீயில் வந்து சர்க்கரைலாம் கம்மியாக சாப்பிடுங்க, சாதம் வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுங்க, அப்போ தான் சுகர் கண்ட்ரோல் ஆகும்னு இங்கே எல்லாருக்கும் சொல்கிறோம். நான் பஞ்சாபுக்கு போயிருந்தேன் கபர்தலா ஐசிஎஃப்புக்கு. அங்கே இந்த ரோடு ஃபுல்லாக ஒவ்வொரு ரோட்லேயும் ஜிலேபி சூடாக சுட்டு விற்கிறான். அப்படியே இந்த மந்தார இலை வச்சு கேட்டீங்கன்னா 3 ஜிலேபி வச்சு கொடுக்குறோம். அவன் ரோட்லேயே சாப்பிட்டுன்னு போகிறோம். சுகரே கிடையாது. ஆமாம், இப்போ தெரிஞ்சா செய்கிறாங்க. தெரிஞ்சு செய்கிறான், சுகர் இல்லையா? ஓ, இவன் தெரியாதே சுகர் இல்லை வளர்த்து வச்சுங்கிறான். ஓ, கால் போகுது, கை போகுது, வரல் போகுது, எல்லாம் போகுது. காரணம் என்ன? இவனுடைய மனம் வந்து அதிகமான டென்ஷன் ஆச்சுன்னா இவங்க எல்லா நோயும் வந்துடும் தானாகவே. எவனுக்கு மனம் வந்து ஃப்ரீயாக எதையே நினைக்காம அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. பெரிய பெரிய பணக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதே இந்த பணம் இப்படி போச்சு, அந்த பணம் அப்படி போச்சு, இங்கே இப்படி போட்டுட்டுமே இது கலெக்ஷன் ஆகும், ஆவாதான் திருப்பி அப்படி சம்பாதி, இந்த ராத்திரிக்கெல்லாம் தூங்காத யோசிக்கிறதுனுடைய விளைவே ஹார்ட் அட்டாக். நாளே நாள் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்கல. அதனால தான் சொல்லியிருப்பேன், பணக்காரன் தூக்கம் இல்லாத அவஸ்தப்படுறான், ஏழை சோறு இல்லாத அவஸ்தப்படுறான் இந்த நான் இல்லையா. இந்த வியாதிகளுக்கு மனம் வந்து கொஞ்சம் சீராக இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த சிந்தனையும் இல்லாமல் எது மேலே ஆசைப்படாது, கிடைச்சது கிடைச்சது இல்லை இல்லை, ஐயோ இது கிடைக்கலையே, ஐயோ இது போயிடுச்சேன்னு நினைக்காம மனத்தை உருவா பதப்படுத்தி வச்சுக்கணும்னா நோய்கள் குறையும். ஆனால் அகரவே போகாது. ஏன்னா நம்ம செயல்களும் இருக்குது, ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிறோம், அது இப்போ திடீர்னு போயிடாது, ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இப்போ நம்ம ஆரோக்கியமாக பிறக்கிறோம், ஆனால் அந்த ஆரோக்கியத்தை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறது எப்படி? முடியவே முடியாது. ஏன்னா ஆரோக்கியமாக சாப்பிட்டது எப்படின்னா டிஸ்டில் வாட்டர்னு எதை சொல்கிறீங்க நீங்கள்? சுத்தமான தண்ணி. சுத்தமான தண்ணி தாங்க, எல்லா கேன் வாட்டர் கூட சுத்தமான தண்ணி தான். டிஸ்டில் வாட்டர்னு எதை சொல்கிறீங்க நீங்கள்? மைக்ரோ ஆர்கனிசம் இல்லாதது, கிருமிகள் இல்லாதது. எது அது? கிருமிகள் இல்லாத நீர் எது? எல்லாத்துலேயும் இருக்கும், ஆனால் அவங்க கொண்டுட்டு தான் தராங்க நம்மளுக்கு. டிஸ்டில் வாட்டர்ன்றது என்ன அப்படின்னா நேராக வானத்திலேருந்து பயிர்த்து இருப்பான் தண்ணி குடிக்கிறாங்கம்மா, அதுதான் டிஸ்டில் வாட்டர். ஒரு வீட்டு மேலே ஊந்தோ இல்லை ஒரு காவாயில் ஊந்தோ இல்லை ஒரு குளத்தில் ஊந்தோ எடுக்கிற வாட்டரில் மிக்சிங் ஆகிடும். டிஸ்டில் வாட்டர்னால் பரிசுத்தமான நீர்னு அர்த்தம். அந்த பரிசுத்தமான நீர் எதுலன்னா மேக மழையில் பெய்கிற தண்ணி டிஸ்டில் வாட்டர், அதான் இன்ஜெக்ஷன் பயன்படுத்துறது. அந்த டிஸ்டில் வாட்டரில் அழுக்கே கிடையாது, எந்த கிருமியே கிடையாது, அதான் டிஸ்டில் வாட்டர். கேன் வாட்டரில் நிறைய கிருமி தூணும், அதெல்லாம் குட்டி கொடுத்தா இப்போ வம்பில் வச்சுருக்குறோம், ஆனால் அது இல்லை நம்மளால் இருக்க முடியலன்ற நிலைக்கு வந்துட்டோம் நம்ம பழக்கம். ஆனால் டிஸ்டில் வாட்டர்ன்றது நேராக விழுற தண்ணி. அந்த டிஸ்டில் வாட்டர் மாதிரி அது எப்படி கடலில் அழுக்கில் இருந்து அந்த நீர் மாவியாக போய் அதை சுத்தப்படுத்தி அது டிஸ்டில் வாட்டராக கீழே கொட்டுதோ, அதே மாதிரி தாய் சாப்பிட்ற உணவை வடிகட்டி சுத்தப்படுத்தி அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு போகுது. அப்போ கர்ப்பத்தில் இருக்கும்போது அதுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, சுத்த பொருளாக இருக்குது. ஆனால் வெளியே வந்தோடனே கண்ட பிஸ்கெட்டை வாங்கி ஊட்டுறோம், கண்ட பாலை வாங்கி ஊற்றுறோம். அப்போது இதெல்லாம் ஆரம்பத்திலே நோயை உருவாக்குறதுக்கு நம்மளே வழிவகுத்துன்னுக்குறோம்.
ஆந்திராவுக்கு போயிருந்தேன். இங்கே சாதம் படிக்க போடணும், ஊட்டணும் குழந்தைக்கு. இங்கே சாதம் ஊட்டணும் குழந்தைக்குன்னா நல்லா பருப்பு போட்டு திக்காக கடைஞ்சி அதில் ஒரு முட்டையை போட்டு குழந்தைக்கு ஊட்டுறாங்க. ஆனால் இது பார்த்தா டிபி நோய் மாதிரி தான் இருக்குது குழந்தை. ஆந்திராவுக்கு போயிருந்தேன், அங்கே சோறு ஊட்டுறாங்க. எப்படி ஊட்டுறாங்கன்னா ரெண்டு காஞ்சி மிளகாய் எடுத்து உரலில் போடுறாங்க, ரெண்டு உப்பு போடுறாங்க, ரெண்டு வெங்காயம் போடுறாங்க, டம்மு 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 டம்முன்னு கட்டியில் இடிக்கிறாங்க. அது ஒன்றானவொடனே வடித்த சாதத்தில் அதை அள்ளி போட்டு பயஞ்சிட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டுறாங்க. அவ்வளோ காரம். ஆனால் அந்த குழந்தை எப்படின்னா கரலா கட்ட மாதிரிக்குது. இப்போ இவ்வளோ பதப்பத்தி ஊட்டுறான் டிபி நோய் மாதிரிக்குது குழந்தை. வளர வளர உடம்பே வளரல. என்ன காரணம்? இவன் ஆதாரம் இன்னும் ஊட்டியதுக்கு விஷத்தை இல்லை ஊட்டின்னு இருக்கிறோம். நம்ம ஜீர்ணாவாத குழந்தைக்கு போய் முட்டையை ஊட்டுருமே ஆசை. இதை முட்டை துண்ணுவோன்னா நம்ம குழந்தை பெருசாக அறிவா இல்லை. இது மனிதனே மனிதனை கெடுத்துன்னுக்கிற காலம். கணவன்மார்களே மனைவியை கெடுத்துங்கிற காலம். மனைவிமார்களே கணவன்களை கெடுத்துன்னுக்கிற காலம். தாய் தகப்பவனுங்களே பிள்ளைங்களை கெடுக்கிற காலம். இது இப்படி தான் இருக்கும். உணவு முறைகள் வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்? எதுவுமே உணவு முறை உனக்கு வகுத்த உணவு முறை எது இல்லை. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ படப்பட்ட இந்த சாதாரண உணவுகளை சாப்பிடணும். கறி மீன் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுங்க. சில பேர் இப்போ முட்டை வைக்கல, அந்த முட்டை உனக்காக படிச்சது இல்லை. முட்டை சில பேர் சைவன் சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்காக சாப்பிடுறேன். பின்ன காகே சைவன். ஆடு அறுத்துட்டு ஆடு என்ன சைவங்க, அது அது போய் இந்த இரவுல எல்லாம் சாப்பிடாது. மாடு இருக்குது இல்லை, அது குழந்தைங்க காக்கசு போச்சுனா துன்புடும், பன்னியும் துன்புடும். ஆனால் ஆடு சாப்பிடாது, அதனால அது சைவங்க ஆடு அப்படின்றேன்னு. இவனுக்கு எதெல்லாம் வசதியாக இருக்குதோ அதுக்கு பேர் வச்சுப்பான். இவனுக்கு சாதகமாக சொல்லுவான். ஏன் சொல்கிறேன்னா, குழந்தைக்கு என்ன ஊட்டணும்? கேவுரு மாவு கஞ்சி ஊட்டணும். வடித்த சாதத்தை குழனாக்கி சாம்பாரோ ரசமோ ஊற்றி ஊட்டணும். அப்போ நோய் கிடையாது. அது அது சத்துணவு நீட்டு நீ கண்டதை போட்டு ஊட்டும் போது அது கண்டுபிடி தான் இருக்கும். இது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது. நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசின்னு தான் இருக்கணும், முடிவு கிடைக்காது. சொல்லுங்க. அப்போ ஒரு நோயப்பட்டு வர்றவங்களுக்கு இப்போ நாங்கள் மருந்து கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது, கொடுக்காட்டியும் பிரயோஜனம் இருக்காது அப்படிதானே? ஏன்னா அவன் பாவ புண்ணியங்களை எல்லாம் வந்து சேருது. பாவ புண்ணியங்களை சேருது. ஆனால் பாவ புண்ணியம் இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனால உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. அவன் போச்சா போய்ட்டும் போனால் போட்டுமே. இல்லை இல்லை, நீ பாவம் இருக்குது, உன் கண்ணில் தெரியுது, உன் நீ பழைக்க மாட்டேன், நான் வைத்தியம் பண்ண மாட்டேன் போ, நான் சொல்ல முடியும். உன் கடமையை நீ செய், நடக்கிறது நடக்கட்டும். இப்போ பெரிய பெரிய ஆப்ரேஷனும் வரும். ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் பெரிய பெரிய டாக்டர் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணி போச்சு, மீதி முடிவு இறைவங்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் நீ என்னத்துக்கு டாக்டர்? அது இல்லை, இறைவன் பார்த்துக்கிட்டு அந்த உங்கள்கிட்ட ஏன் வரப்படுறாங்க? அவங்க வரமாட்டாங்க. நீ வயது இருந்தால் நீ கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறேன்னு உங்கள்கிட்ட வராங்க. ஆனால் நீ கடவுள் மாதிரி நடந்தது இல்லை. உன்னுடைய கடமைகளை நீ தவறாமல் செய்யணும். நீ படித்தது அதுக்கு தான். நீ படித்தது உனக்கு மட்டுமா படிக்கல, சமுதாயத்துக்காக படிச்சிருக்கிற நீ. அந்த சமுதாயத்தை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ஒழிச்சு காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றும் போது தான் உன்னுடைய செயல் உலகத்தில் நிற்கும். நீ ஒரு உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வாழணும். அந்த மாதிரி டாக்டர்ஸ் தொழில்ன்றது ஒரு புனிதமான தொழில். காசு வாங்கிறது தவறே இல்லைங்க. காசு வாங்கித்தான் ஆகணும். இப்போ இங்கேருந்து பஸ்ஸில் நல்ல இதுலேருந்து திருச்செந்தூர்லேருந்து இங்கே வந்துக்கிறீங்க இல்லைங்க, நான் ஆன்மீகத்துக்கு போகிறேங்க, காசு வாங்காதீங்க, நான் வாங்காத விடுவேன். நான் வாங்கித்தான் ஆகணும். இப்போ நீங்கள் காசு வாங்கினா தான் நீங்கள் மருந்து வாங்க முடியும். காசு வாங்கலை நீங்கள் என்ன மருந்து தயாராக பண்ணுறீங்க? அதனால் காசு வாங்கணும். ஆனால் மருந்துக்கேற்ற நோய்க்கேற்ற காசு வாங்கிறது தவறு இல்லை. ஆனால் அதை தாண்டி போகிறீங்க பார், அங்கே தான் தப்பு நடக்குது. அதனால் தொண்டுகள் செய்யுங்க, முடிவுகளை இறைவன் பார்த்துக்கிட்டோம். நான் தான் இறைவன்ற முடிவுக்கு வராதிங்க. ஆனால் நிறைய டாக்டர் அப்படி தான் இருக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோமே, அவன் எப்படின்னா இந்த போட்டேன், நீங்கள் இப்படி இருங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. ஏன்னா அவெல்லாம் வந்து என்கிட்ட கேட்கல, கேட்டான்னா அவனுக்கு போய் ஓட்டிடுவேன். நீங்கள் தானே கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழணும்னு சொல்லிட்டேன், அப்படி வாழுங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பின்ன ஐயா, ஒரு மகனுங்கிறவன் மகளுங்கிறவங்க எப்படி வந்துட்டு ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தொண்டு செய்யணும்?
அவனோட கடமை என்ன? தாய்க்கும் தகப்பனுக்கும் அவன் கொடுக்க வேண்டிய கடமை என்ன? மகன்றவன் கல்யாணங்கள் ஆகி இவனுக்கு குழந்தை குட்டிகள் ஆனாலும் தாயும் தகப்பனையும் தன்னுடைய குழந்தைகள் மாதிரியே பார்க்கணும். தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன சமமாக பார்க்குறீங்களோ அதை தாய் தகப்பனுக்கு பார்த்தால் அவன் ஒரு நல்ல பிள்ளைகள். ஆனால் தன்னுடைய குழந்தைகள் தான் பெற்றது ரொம்ப முக்கியம், அதுக்கு என்னென்ன தேவையோ சொல்லிட்டு தாய் தகப்பனை ஒரு மூலையில் ஒதுக்குனீங்கன்னா நீ மண்ணில் வாழறதே வேஸ்ட். ஏன்னா நீ இன்னைக்கு என்ன செய்கிறோ அதை நாளைக்கு உன் பிள்ளைங்க செய்ய போதும். நீ என்ன உன் தாய் தகப்பனுக்கு செய்கிறோ அதை உன் பிள்ளைங்க பார்த்துன்னு வளரும் போது நாளைக்கு உனக்கு செய்வாங்க. இதுதானே வாழையடி வாழ. நம்ம என்ன செய்து காட்டுறோமோ அதை பின்னாடி வரவங்க செய்ய போகிறாங்க. அப்போது நம்மளுடைய செயல் சரியாக இருந்தால் தான் அடுத்தவன் சரியாக செய்ய முடியும். ஆனால் நான் படிச்சுட்டேன், நான் டாக்டரு, நான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னா உன் தாய் தப்பன் படிக்க முன்ன படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை இழந்திருப்பாங்கல்ல உனக்காக. அதை மறந்துட்டு நீ டாக்டர் ஆகினா கம்பவுண்டர் ஆகினா புரியுதுன்னு சொல்லு. அதனால் அதை மனசில் வைங்க. இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் எனக்கு இருக்கிற பேருக்கு யார் காரணம்? கடவுள் கூட கிடையாது, தாயும் தகுப்பன் தான் காரணம். அப்போ அந்த தாய் தகுப்பனை எவன் ஒருத்தன் கடவுளாக வழிபடுறானோ அவன் வாழ்க்கையில் துன்பம்ன்றதே வராது. அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும். ஆனால் வளர்த்துட்டாங்க, நான் வளர்ந்துட்டேன், என் திறமைன்னா உன் திறமை துட்டு கட்டலைன்னா திறமை வருமா? எம்பிபிஎஸ்ஸுக்கு குறைஞ்சது 1 கோடி செலவு இல்லாத எவனும் எம்பிபிஎஸ் ஆக முடியாது. அந்த 1 கோடி அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தன்னுடைய உயிரியை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதை மறந்துடுறோமே. நம்ம பெற்றது தான் பெரிய அதிசய வானத்தில் குச்ச மாதிரில நினைக்கிறோம். அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம தாய் தகப்பனும் நம்மளை இப்படி தானே நினச்சிருப்பாங்க. நம்மளை இவ்வளோ படி நம்ம பிள்ளைங்கள 1ஆம் கிளாஸ் சேர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க நம்மளை இவ்வளோ படிக்க வைக்கிறதுக்கு நம்ம தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது பெரும் புண்ணியம். உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் முழுக்க பரவியிருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழு, தியாகு, சிவகுமாரன், நித்யஜோதி, ஜீவானந்தம், இவங்களுடைய அக்கௌண்ட்டுங்களுக்கு நீங்கள் டொனேஷன் அமைச்சிங்கன்னா அது ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் இது நீங்கள் முடிஞ்சவங்க உதவி செய்யுங்க. இது யாரும் கட்டாயம் கிடையாது. முடியாதவங்க அதுக்காக சிரமப்பட வேணாம். முடிஞ்சவங்க மட்டும் பண்ணால் போதும். நன்றி, வணக்கம்.